குட்டீஸ் இன்னைக்கு இந்த சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்ப நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட எப்படி பேசுறதுன்னு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே ஹவு சில்லி பாய் அப்படின்னு சொல்ல, பாஸ் என்ன தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, டேய் உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு நீ சைனாக்கே ரிட்டர்ன் கிளம்பிடுன்னு சொல்ல, ஐயோ பாஸ் உங்களுக்கு பழம் கொடுக்கதான் வந்தேன் இந்தாங்க பழம் நான் போறேன்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப, ஹீரோக்கு இப்ப அவங்க அண்ணன் டாவடிக்கிற அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணா, என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய தாத்தாவுக்கு மட்டும் தான் இந்த நம்பர் தெரியும், உனக்கு எப்படி இந்த நம்பர் கிடைச்சதுன்னு சொல்ல, நானா அந்த டாக்டர் ஜிசி கிட்ட இருந்து வாங்கின நீ நல்லா இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்க, எங்க அண்ணன் பின்னாடி சுத்தத நீ நிப்பாட்டவே மாட்டியான்னு சொல்ல, உடனே அந்த சைட்ல இருக்க பொண்ணு அதாவது அண்ணனுடைய கேர்ள் ஃபிரெண்ட்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம், அவ என்ன பண்ணா உங்க அண்ணனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் என்ன பிடிக்கும்ல, சரி ஓகே நீ எப்படி இருக்கன்னு கேட்கக்குள்ள நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வந்துடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, சரி நான் உன்ட்ட அப்புறமா பேசுறேன் காலை கட் பண்ண, ஹீரோயின் யார் உன்னுடைய ஃப்ரெண்டான்னு கேட்க, ஹீரோ ஆமா ஆமா ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சோ இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா என்ன நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் ஹா இப்போதைக்கு பரவாயில்ல நான் போய் தூங்குறேன் என்ன பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, எனக்கு உடம்பு சொல்லனா நீ அதை பார்த்து காம்பன்சேஷன் பண்ணிடு ஓகேவான்னு சொல்ல, ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ள போக வர, ஆனா நம்ம ஹீரோ காலில் பேசுறது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது ஜஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே டென்ட்டுக்குள்ள போவேன். நம்ம ஹீரோ ஐயோ என்னடா இது நம்ம ஏன்டா இதை மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம மூளைக்குள்ள ஒருவேளை இவளை பத்தின ஃபீலிங்ஸ் வந்துச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, உண்மையாவே அதுதான் ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா இவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இவங்க மலையெல்லாம் ஏறி போயிட்டு இருக்க டைம் ஹீரோயினால சுத்தமா முடியவே இல்லை. ஹீரோ என்ன பண்ண அவங்க கிட்ட இருக்க பாட்டில் தண்ணியை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயினுமே அதை வாய் வச்சு குடிக்கிறாங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல எல்லா தண்ணியும் காலி பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ கிட்ட சாரிப்பா தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஹீரோ பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி எல்லாருமே போற வழியில ஒரு டென்ட் பாக்குறாங்க. ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு கிளினிக் போல இருக்கு, இந்த டென்ட் கேம்ப் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கேம்ப் கிளினிக். ஹீரோயின் இப்போ அந்த இடத்துக்கு வந்து குட்டி பசங்களுக்கு எப்பயுமே நம்ம ஹீரோயின் தான் சாக்லேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சாக்லேட் அங்க இருக்கிற குட்டி பசங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு இருக்க டைம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முடியல போல இருக்கு, டாக்டர் டாக்டர் கத்திக்கிட்டே ஓடி வர ஹீரோயினுமே உள்ள போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு போவேன். ஆனா அங்க ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க, அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்க ஹீரோயினுமே அந்த டாக்டருக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, இங்க டாக்டர்ஸ் வந்துட்டு வெளியே போயிருக்காங்க அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த டாக்டருடைய பேரை பார்த்துட்டு உங்களை நான் எங்கேயோ வந்துட்டு பார்த்துருக்கேனே, ஆ என்ன ஞாபகம் இல்லையா நான் தான் டாக்டர் உங்களுடைய சீனியர் சாரி ஜூனியர் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியாமா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஜலஸ் ஆகுது. ஸோ இப்போ ஹீரோவும் ஹீரோயினுடைய கையை விலகி விட்டுட்டு ஹாய் டாக்டர் அப்படின்னு அவனும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நம்ம இங்கேருந்து கிளம்பணும் வா நம்ம வந்துட்டு எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்ல, ஹீரோயின் நைட் ஆயிடுச்சு நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போயிடலாமே நாளைக்கு காலைல கிளம்பலான்னு சொல்ல, ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் ஜலஸ் ஆகுது ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா வேற படிச்சிருக்காங்க. ஸோ என்னடா பண்றதுன்னு ஹீரோ கடுப்பாய் அவனுடைய கேம்புக்குள்ள போயிட ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே மறுநாள் காலைல விடியுது. ஸோ அந்த டாக்டர் என்ன பண்ணாரு நம்ம ஹீரோயின் கிட்ட, என் கூட நிறைய டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாருமே மருந்து ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்காக போயிருக்காங்க, ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆல்ரெடி க்ரௌட் எல்லாம் செம்மையாக சேர்ந்துருச்சு இங்கே மருந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இந்த மருந்து வரதே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கம்பெனியில்தான். ஸோ அந்த ஹீரோடைய கம்பெனி நேம்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் கூட இருக்க, அசிஸ்டன்ட் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வாங்க பா சாப்பிட்லான்னு சொல்ல, ஹீரோயினை கூப்பிட்றா சாப்பிட்லான்னு சொல்ல, அவங்க காலையிலே டாக்டர் கூட எங்கேயோ வெளியே போயிட்டாங்களேன்னு சொன்னால் ஹீரோவுக்கு சம்ம ஜெலஸ் ஆயிடுது, எங்கே என்கிட்ட சொல்லாமக்கெல்லாம் இவமாட்டு கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி கடுப்பாயி, சரி இருக்கிற சாக்லேட்ஸா பசங்க எல்லாருக்குமே வெளியே கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஜலஸ் ஆகிறோம். நம்ம ஹீரோ செம்மையா வந்ததுலேருந்து டாக்டர் கூடவே சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்க, ஸோ இப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது, அது வேற யாரும் கிடையாது தாத்தா தான், அங்கே நிலைமை எப்படி என்ன ரிசர்ச்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணக்காரன் கேட்க, ஆ தாத்தா எப்படி இருக்காரு நல்லா இருக்காருல்ல அவருக்கு என் மேலே கோவம் இல்லைன்னு சொல்ல, பக்கத்தில் உட்காந்துக்கு தாத்தா கோவம் தாண்டா என் பர்த்டேக்கு வருவியா இல்லையா அப்படின்னு கேட்க, தாத்தா நான் வந்ததே இங்கே ரிசர்ச்க்காக அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் தாத்தா, நீங்கள் நீடோடி வாழணும் தாத்தா நான் இப்போவே உங்களுக்கு பிளஸ் பண்ணுறேன் தாத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெளியே வரோம். இப்போ ஹீரோயினும் வந்துட்டாங்க போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வா சாப்பிட்லான்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை நான் டாக்டர் கூட சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல, டாக்டருக்கு ஏதோ ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்கன்னு உள்ளே போவேன், ஹீரோ கடுப்பாய் நம்ம ஹீரோயின் கிட்டே ஒரு சாக்லேட்டை தூக்கி போட்டுட்டு நம்ம நாளைக்கு இங்கேருந்து கிளம்பணும் ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்ல, ஹீரோயினும் ஆஹா ஞாபகம் இருக்கு நான் போய் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வரேன் உள்ள போறாங்க பாருங்க. இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நாங்கள் நாளைக்கு கிளம்புறேன்னு சொல்ல, டாக்டர் ஹெல்ப் கேட்குறாரு என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கேன் என் கூட இருக்கிற டாக்டர்ஸ்லாம் வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு நான் ஒத்தால இங்கே மேனேஜ் பண்ண முடியல தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப்புக்காக ஒரு ரெண்டு நாள் மட்டும் இருறேன்னு சொல்ல, ஹீரோயின் யோசிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு போல இருக்கு, ஹீரோயின் அந்த பொண்ணை போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த டாக்டர் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்க சொல்லி ப்ளீஸ் நம்ம எங்கே இருக்கலாமான்னு கேட்க, ஹீரோ கடுப்பாவனா நம்ம வந்துட்டு ரிசர்ச்க்காக நீ வந்துட்டு இங்கே வாலண்டியராலாம் ஒன்றும் வரல நம்ம வேலையை நம்ம சீக்கிரமாக பார்க்கணும் மான்சூன் வர வரைக்கும் நம்ம ரிசர்ச்சை நம்ம சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இங்கே இருக்கிற மக்களுடைய உயிரை காப்பாற்றணும் அதுவும் ஒரு டாக்டருடைய வேலை தானே ப்ளீஸ்ன்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேன்
மாட்டேன்னா இல்லவே இல்லை நம்ம நாளைக்கே கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் போறதா இருந்தா நீ கிளம்பு ஓகேவா, நான் இங்க மக்களை காப்பாற்றணும்ன்றதுக்காக நான் இங்கதான் இருப்பேன், இங்க மருந்து வேற ரொம்ப ஷார்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போவேன். ஹீரோக்கு செம்ம கடுப்பாவுது, இரண்டாயிரம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாலேன்னு சொல்லி யோசிக்கான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டாக்டர் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அவன் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை விட்டுட்டு போயிட்டாமல இருக்கு, இப்ப ஹீரோயின் உட்காந்து தனியா சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நம்ம ஹீரோ வந்து சாரி டாக்டர் இருக்கா இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தண்ணி கொடுக்க ஹீரோயின் நான் தண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு குடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம டாக்டர் நம்ம ஹீரோயினை பாக்குற விதமே சரியில்லை, அவருக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்க போல இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான், போற வழியிலே ஹான் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான், நம்ம வந்துட்டு அந்த ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கே அப்படின்னு சொல்ல, ஹான் சீக்கிரமா என்னுடைய புள்ளத்தாச்சி வந்துட்டு ஒய்ஃப் நான் விட்டு வந்திருக்கேன், சீக்கிரமா ரிசர்ச் முடியுங்கன்னு சொல்ல ஹீரோ கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். பார்த்தா அதுக்கு இந்த டாக்டர் வேற வை கையை தொடச்சுக்கோ வாயை தொடச்சுக்கோ நான் அப்பப்ப கர்ச்சி பண்ணிட்டான் தண்ணி நீட்டான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியவே இல்லை, டாக்டருக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குது போல இருக்கு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே நின்று பேசிட்டு இருக்க டைம் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான், கையில மருந்தோட வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் ஹீரோ தன்னை விட்டுட்டு போயிட்டானேன்ற அந்த கோவத்தில் நின்றுட்டு இருக்கான். ஹீரோ வெளியே வரான், ஹீரோயின் கோவத்திலே ஆமா இந்த மருந்தெல்லாம் எங்க கிடைச்சதுன்னு கேட்க, நான் தான் இந்த மருந்து கம்பெனியோட ஓனரு, பக்கத்து ஊர்ல வந்துட்டு எங்க பிரான்ச் ஒன்று இருக்கு அங்கிருந்து தான் இதை வாங்கிட்டு வந்தேன், அதுக்காக தான் உன்னை விட்டுட்டு போனேன்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் என்னை விட்டுட்டு போயிட்டல நான் நினைச்சேன் நீ கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல பரவாயில்ல என்கிட்ட இருந்து கடன்லாம் வாங்கி வச்சிருக்க என்னை விட்டு ஓடி கூடி போயிடாதுன்னு சொல்ல, ஹீரோ எம்மா தாய் காசு நான் $200 தான் வாங்கினேன் அதுக்கு வேலை 2000 கூட கொடுத்துறேன் இப்போ ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியான்னு சொல்ல, ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டே ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அவங்களுடைய ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண, இப்போ ஒரு வாரம் இங்கே தான் டேராப்பில் இருக்கு என்ன எதுன்னு தெரியல. இப்போ நம்ம ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, சின்ன வயசுல அவங்களுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சும்மா ஒன்னொன்னா அப்படியே கொஞ்சமா பிட்டு பிட்டா சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். லைட்டா நம்ம ஹீரோயின் சோகமாகறாங்க பாருங்க, ஹீரோ என்ன பண்ண ஒரு ஃபேன் ஒன்று எடுத்து அவன் தலைக்கு பின்னாடி வச்சு நம்ம ஹீரோயினை சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க, ஹீரோயினுமே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் அந்த முகத்தில் அடிபட்ட ஒரு பொண்ணு வந்து சேர்ந்தா இல்லையா, நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டேன் உனக்கு வந்துட்டு இந்த முகத்தில் இருக்க காயங்களும் போயிடும் ஓகேவான்னு சொல்ல, ஹீரோடைய அசிஸ்டன்ட் அவங்க ரிசர்ச் பண்ண வந்த ஒரு செடியுடைய பேப்பரை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போவேன். நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த பேப்பரை டாக்டர் கையில் கொடுக்க, டாக்டர் பார்க்குறாரு பரவாயில்லையே ரிசர்ச்லாம் பண்ண வந்திருக்கீங்க போல இருக்குன்னு அவரு மனசுக்குள்ளேயே நினைக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் மருந்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்ததுனால ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நான் கிளம்புற டாக்டர்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே டாட்டா சொல்லி நம்ம ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க, ஒன்று டாக்டர்ஸ் இல்லைன்னா மருந்து வேணும் இல்லையா, நம்ம ஹீரோ தான் மருந்து கொண்டாந்து கொடுத்துட்டான் இல்லையா, அதனால தான் ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. மறுபடியும் உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நிறைய மலைகள் ஏற இப்போ மறுபடியும் ஒரு ட்ரைப் பீப்புள் அதை வந்துட்டு கவனிக்கிறாங்க. அந்த ட்ரைப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே வாழ்றவங்க போல இருக்கு, அவங்களுக்குமே மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது. நம்ம ஹீரோயின் ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க பேசுகிற பாஷை ஹீரோயினுக்கு புரியல, ஹீரோயின் பேசுகிற பாஷை அவங்களுக்கு புரியல, ஆனால் நடுவில் அந்த ஹான் இருக்கா இல்லையா அவர் தானே கைடாக வந்திருக்காரு, அவர் சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்போ அந்த பையன் அழுவ நம்ம ஹீரோயினுக்கே அழுக வந்தது, ஏன்னா அவனுக்கு ரொம்ப வலிக்குது போல இருக்கு. சே இந்த காலத்துலயே இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் மனுஷங்க இருக்காங்க பாவம் இவங்க எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் ஹான் கிட்ட பேசிட்டு இருக்காரு, மழை வேற அதிகமாயிடுச்சு நம்ம சீக்கிரமா ரிசர்ச் ஆரம்பிச்சே ஆகணும், நம்ம அந்த செடிகள் இருக்கிற இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஹான் வந்துட்டு நம்ம சீக்கிரமா போய் ஆகணும் ஏன்னா எனக்குமே வந்துட்டு வீட்டில் வேலை இருக்கு, நீங்களுமே ரிசர்ச்சை சீக்கிரமா முடிக்கணும், மழை காலம் அதிகமாயிடுச்சுன்னா நம்மளால ரிசர்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹானும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இதை பத்தியே தான் அவங்களுடைய அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அங்கிள் நாங்க செடி வந்த செடி வந்துட்டு சரியா வளர்றது இல்லை, ஆனா என்ன ரீசன் தெரியல, ஆனா அந்த செடியை வச்சுதான் நான் என்னால ரிசர்ச்சே பண்ண முடியும், நான் சீக்கிரமா வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் போன் மூலியமா ஹீரோயின் அங்கிள் கிட்ட பேசிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே உட்காந்து சமைச்சிட்டு இருக்கான். இவன் என்னடா இந்த நேரத்துல சமைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் மோப்ப முடிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட வராங்க, ஏன்னா இவங்க வந்துட்டு இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணல இருந்து ஒழுங்கா சாப்பிடல இருக்கு. ஹீரோ பக்கத்துல வந்து நீ சமைப்பியான்னு கேட்க, ஹீரோ சின்ன வயசுல இருந்தே நான் சமைப்பேன், ஏன்னா தாத்தா கூட நான் வந்துட்டு வளர்ந்தேன், ஸோ தாத்தாக்கு சமைக்க தெரியாது அதனால தான் நானே சமைக்க கத்துக்கிட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் சாப்பாடு எப்போ ரெடியாகவும் ரெடியாகவும்னு கேட்க, ஏம்மா அது இருக்கிறதே தம்மு துண்டு அடுப்பு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்ற வரையும் நம்ம ஹீரோ கிண்டில் பண்ண, இப்போ சமைச்சு முடிச்ச கையோட நம்ம ஹீரோயின் தான் இது உனக்கு தான் சொல்ல, ஹீரோயின் உண்மையா எனக்கு ஆமா ஆமா உனக்கு தான் இந்த இருந்தா வச்சுக்கோ சாப்பிட்டு சாப்பிடு, நீ தான் கனவுல வந்துட்டு பசிக்குது பசிக்குதுன்னு வளரிட்டு இருந்த அதனால தான் நான் உனக்காக சமைச்சேன்னு சொல்ல, ஹீரோயின் சூடு தாங்க முடியாம அதை பொறுக்காம சாப்பிட வர அப்போ முடியெல்லாம் கீழே விழுது. ஸோ இதை பார்த்தா நம்ம ஹீரோ முடியெல்லாம் ஒதுக்கி விட இப்படியே இந்த பார்ட் முடியுது, செம்ம கியூட்டா இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்ல நடக்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை, சீ யூ.